இன்னைக்கு அருமை சுசி சமையல் ருசி பகுதியில் உணவே மருந்து. அதில் வந்து காலையில் கால் எரிச்சல், கால் வலி, இந்த ஹீட்டு தாங்க முடியாததுக்கு ஒரு டீ ஒன்று பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பழைய சாப்பாட்டுக்கு வந்து புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு சேர்த்து பழைய சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு புரோட்டீன் நிறைய உள்ள ஒரு உணவு கூட சேர்த்து சாப்பிட்றோம். ரெண்டாவது வந்து பயிர் வகைகளை, அது முளைக்கட்டிய பயிர் வகைகள் நிறையா சேர்த்துக்க சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு முளைக்கட்டிய பயிரோட குழம்பு, அந்த மூணு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். நான் அந்த வெயிலில் வந்து கால் வலி பாத எரிச்சலுக்கு முதல்ல பயன்படுத்துறது வந்து நான் நாட்டு மருந்து கடையில் சதக்குப்பை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதை வந்து ஒரு டீ மாதிரி வச்சு இப்போ காலையில் குடிச்சிட்ருக்கிறேன். இப்போ அதை தாங்க நம்ம பார்க்குறோம். இதை வந்து இப்போ டீயாக வச்சு கொதிக்க வச்சு எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ அந்த சதக்குப்பை ஒரு ஸ்பூன் எடுத்து இப்போ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு நாம் தேன் அல்லது நாட்டு சக்கரை போட்டு கலக்கி குடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் அது நல்லா கொதிக்குது. இப்போ கொதித்து ஆறினதுக்கப்புறம் எப்படி குடிக்கிறதுன்னு நான் காட்டுறேன். சதக்குப்பை வந்து நல்லா கொதித்து ஒரு டீ கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து இப்போ இதை அப்படியே வடித்து எடுத்துக்கலாம் டம்ளரில். இப்போ நல்லா கலக்கி விட்டு வெறும் வயிற்றில் குடிக்கும்போது இந்த வெயில்னால் சத்து குறைவால் வர்ற கால் வலி, கால் எரிச்சலெல்லாம் சரியாயிரும். இப்போ இதை நான் இதை வந்து காலையில் இப்போ வந்து சீரகம் ஓமம் போட்ட பொடி தண்ணி விட இப்போ இதை தான் நான் குடிச்சிட்ருக்குறேன். பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு, இப்போ குடிக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் பழைய சாதத்துக்கு வந்து தொட்டுக்கருக்கு கேளான் வறுவல் வந்து செய்ய போகிறேன். மதியத்துக்கு வந்து என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல கேளானை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வடைச்சட்டி காஞ்சிருச்சு, ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ தான் வெடிக்க ஆரம்பிக்குது. ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டோம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா பொடி போட்டுக்கலாம். இப்போ கறி மசாலா பொடி நல்லா கலங்கிருச்சு. இப்போ கேளான் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். கேளான் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியை துவைச்சு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ காலையில் சாப்பாட்டுக்கு கருவேப்பிலை புதினா போட்டு அரைச்ச பழைய சாதம், அதுக்கு தொட்டுக்கருக்கு கேளான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றலாம். போன வீடியோலெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் வலி, வெயில் தாக்கத்திலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு சத்துள்ள உணவை வந்து பிரண்டை சட்னி, கீரை வகையெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து பயிர் வகையில் சேர்த்துக்க சொல்கிறாங்க. நிறையா பயிர் வகை வந்து நேரடியாக சாப்பிடும்போது வாய் தொல்லை நிறையா வரும், நிறையா பேருக்கு ஒத்துக்காது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளு வந்து முளைக்கட்டி வச்சுருக்கிறேன். கொள்ளு வந்து சாதாரணமாக சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிட்றதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது.
இப்போ வாங்க இந்த குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முளைக்கட்டிய கொள்ளை வந்து மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது நல்லா வேகும். முளைக்கட்டிய கொள்ளு குழம்புக்கு அரைக்க வேண்டிய மசாலாலாம் பார்க்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் தொளிச்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை 4 காஞ்ச மிளகாய், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள், தேங்காய் இதையெல்லாம் வதக்கி நல்லா மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாலாம் வறுத்தாச்சு, இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது ஒரு கை வேக வச்சுருக்கிற முளைக்கட்டின கொள்ளை வந்து கூட ஒரு கை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். முளைக்கட்டின கொள்ளு வந்தாச்சு, இப்போ காய்கள்லாம் போட்டு குழம்பை தாளிச்சிக்கலாம். வடைச்சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆப்பிள் பூண்டு கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இப்போ கட் பண்ணி வச்சுருக்குள்ள உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மஞ்சத்தூள் இந்த காய் கிளவு உப்பு போட்டு இந்த புளி தண்ணியை மேலே ஊற்றி இந்த காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மிளகு சேர்த்திக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு கூட சேர்த்திக்கலாம். இந்த மசாலா இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வேக வச்ச கொள்ளு பருப்பு கூட இதை சேர்த்திக்கலாம். இப்போ பருப்புக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குது. இது மிதமான சூட்டில் நல்லா கொதி வர வச்சு மறுபடியும் எடுத்துக்கலாம். ரொம்ப அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கிற இந்த முளைக்கட்டிய கொள்ளு பருப்பு குழம்பை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சத்தானது. அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமமூர்த்தி.